இன்றைய நாளுக்கான பிரான் செய்தி குறிப்புகள். பிரதமர் உரை: கொரோனா தொற்று கட்டுக்குள் வந்துள்ளது, ஆனால் உள்ளிருப்பு வெளியேற்றம் இல்லை. பிரதமர் நேற்று நேரலையில் வழங்கிய பத்திரிகையாளர் மாநாட்டில் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். மற்ற ஐரோப்பிய நாடுகளை விட பிரான்சில் கொரோனா தொற்று குறைந்துள்ளதாக தெரிவித்த பிரதமர், உள்ளிருப்பிலிருந்து வெளியேற்றம் என்பது இல்லை என்று தெரிவித்துள்ளார். ஆனால் 15ஆம் தேதியிலிருந்து உள்ளிருப்பானது ஊரடங்கு சட்டத்தினால் மாற்றமடையும் என தெரிவித்துள்ளார். ஊரடங்கு நேரத்தில் மீண்டும் அத்தாட்சி பத்திரம் கட்டாயமாக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கிறிஸ்மஸ் விடுமுறை 100% தொடரோந்து சேவை, SNCF உறுதி. கிறிஸ்மஸ் விடுமுறையின் போது 100% தொடரோந்து இயங்கும் என SNCF அறிவித்துள்ளது. மெக்ரோனின் அறிவிப்பை தொடர்ந்து தொடரோந்து முன்பதிகள் அசுர சாதனை படைத்திருந்தது. இந்த நிலையில் தொடரோந்துகள் இயக்கத்தில் எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லை எனவும், அனைத்து சேவைகளும் கிறிஸ்மஸ் விடுமுறைக்காக இயங்கும் எனவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக டிசம்பர் நடுப்பகுதியிலிருந்து இந்த 100% சேவைகள் நடைமுறையில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பயணச்சிட்டைகளும் மாற்றிக்கொள்ளக்கூடியவை மற்றும் ரத்து செய்து பணத்தை திரும்ப பெறக்கூடியவை எனவும், ஒவ்வொரு கிறிஸ்மஸ் விடுமுறையின் போதும் வழங்கப்படும் மலிவு விலை சிட்டைகள் தற்போது 15% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும், 1/3 சிட்டை மலிவு விலையில் விற்பனையாகும் எனவும் SNCF தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பிரான்சில் அதிகரிப்பு. பொது முடக்க காலத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறை 30% அதிகரித்துள்ளது என ஐநாவின் அறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளது. வீட்டுக்குள் நடக்கின்ற குடும்ப வன்முறையே கொரோனா வைரஸ் பெருந்தொற்றின் பொது முடக்க காலத்திலேயே இந்த வன்முறைகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது முடக்க காலத்தில் வெளியில் செல்ல முடியாத நிலை காணப்படுவதால் பெண்களுக்கு அவர்களது வீடே ஆபத்தான இடமாக மாறியுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்ஸ் சமீபத்திய புள்ளி விவரங்களை அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. சமீபத்திய அறிக்கையின்படி கடந்த 24 மணித்தியாலம், அதாவது நவம்பர் 25, 2020 புதன்கிழமை 381 பேர் மரணம், 16,282 புதிய தொற்றுக்கள் உறுதி. இதுவரை மொத்த இறப்புகள் 50,618 ஆகும். பிரான்ஸ் காவல்துறை மீது பாயும் சட்டம், உள்துறை அமைச்சர் அதிரடி. திங்கட்கிழமை இரவு கூடாரம் அமைத்து தங்கியிருந்த அகதிகளை காவல்துறையினர் அப்புறப்படுத்திய போது இரு தரப்புக்கும் இடையே மோதல் வெடித்தது. அகதிகளை காவல்துறையினர் மிக மோசமாக தாக்கியிருந்தமை சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அதைத் தொடர்ந்து இச்செயல் தம்மை அதிர்ச்சிக்குள்ளதாக்கியுள்ளதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட காவல்துறையினர் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உள்துறை அமைச்சர் பணித்துள்ளார். இது தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினருக்கான காவல்துறை IGP-இன் அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளார். அதிகாரிகள் 48 மணி நேரத்தில் இதற்கான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். பிரான்ஸ் வருபவர்கள் வெளி செல்பவர்களுக்கான புதிய விதிகள். டிசம்பர் 15ஆம் தேதிக்கு முன்னர் பிரான்சுக்கு செல்லும் மற்றும் பயணிக்கும் விதிகளில் எந்த மாற்றமும் இருக்காது. இதன் பொருள், பயணிகள் விலக்கு சான்றிதழ்களில் பட்டியிடப்பட்டுள்ள கடுமையான நிபந்தனைகளில் ஒன்றை செல்லுபடியாகும் காரணங்களில் ஒன்று முக்கியமான குடும்ப காரணம் அல்லது வேலை. இரண்டாவது, வீடுகளுக்கு பயணம் செய்வது அவசியமானதாக கருதப்படவில்லை. அக்டோபர் 30ஆம் தேதி இரண்டாவது பூட்டுதல் தொடங்கியதிலிருந்து இந்த விதி நடைமுறையில் உள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஷெங்கன் பகுதி நாடுகளுடனான பிரான்சின் எல்லைகள் அதிகாரபூர்வமாக திறந்த நிலையில் 2வது உள்ளிருப்பு என்பது பிரான்சிற்கான சுற்றுலா தடை செய்யப்பட்டுள்ளது. ஏனெனில் குடும்ப உறுப்பினர்களுக்கு அத்தியாவசியமற்ற வருகைகள் உள்ளன. பிரான்சில் 2வது வீடுகளை வைத்திருப்பவர்கள் நாட்டிற்கு பயணம் செய்ய அனுமதிக்கப்படவில்லை. அடுத்த சில வாரங்களில் பிரான்சுக்கு செல்லவிருப்பவர்கள் இந்த நடவடிக்கையுடன் முன்னேற அனுமதிக்கப்படுகின்றார்கள். டிசம்பர் 15க்கு பிறகு தினசரி தொற்று நோய்களின் எண்ணிக்கை 5000க்கு குறைந்து
மருத்துவமனைகளில் அழுத்தம் குறைக்கப்பட்டால் மட்டுமே டிசம்பர் 15ஆம் தேதி பிரான்ஸ் தனது 2வது உள்ளிருப்பை முடிவுக்கு கொண்டு வருவதாக மேக்ரோன் அறிவித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அனைத்தும் திட்டத்திற்கு சென்றால் உள்ளிருப்பு முடிவடையும், அதனுடன் விலக்கு சான்றிதழ்களும் இருக்கும். அதாவது ஐரோப்பிய ஒன்றியம் இங்கிலாந்து மற்றும் செங்கன் பகுதிகளுக்குள் இருந்து அத்தியாவசியமற்ற பயணம் மீண்டும் அனுமதிக்கப்படும். இதன் பொருள் சுற்றுலா குடும்ப வருகைகள் மற்றும் பிரான்சில் 2வது வீடுகளுக்கு பயணம் மீண்டும் அனுமதிக்கப்படும். எவ்வாறாயினும் பயணிகள் தங்கள் சொந்த நாட்டிலிருந்து பிரான்ஸ் தொடர்பாக பயண நிலைமைகள் மற்றும் விதிகளை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுவார்கள். எடுத்துக்காட்டாக பயண காப்பீட்டு கொள்கைகளை பாதிக்கும் வெளிநாடுகளில் உள்ள அனைத்து அத்தியாவசிய பயணங்களுக்கும் எதிராக இங்கிலாந்து எனும் ஆலோசனை வழங்கி வருகிறது. பல நாடுகளில் பிரான்சிலிருந்து வருவது தொடர்பான விதிகளும் உள்ளன. பிரான்சிலிருந்து நாட்டிற்கு வருபவர்கள் தனிமைப்படுத்தலை இங்கிலாந்து கோருகிறது. எவ்வாறாயினும் தனிமைப்படுத்தப்பட்ட காலம் டிசம்பர் 15க்கு பிறகும் 14 முதல் 5 நாட்களாக குறைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேக்ரோன் அறிவிப்பின் எதிரொலி. உச்சத்தை தொட்ட ஏர் பிரான்ஸ் முன்பதிவுகள். ஏர் பிரான்ஸ் விமான சேவைகளின் முன்பதிவுகள் உச்சத்தை தொட்டுள்ளன. ஜனாதிபதி மேக்ரோன் குறித்த சில புதிய தளர்வுகளையும் கிறிஸ்மஸ் விடுமுறைக்கான தளர்வுகளையும் தொடர்ந்து SNCF நிறுவனத்தில் இணையதளம் நின்று போகும் அளவுக்கு முன்பதிவுகள் குவிந்துள்ளன என்பது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். அதைத் தொடர்ந்து தற்போது ஏர் பிரான்ஸ் நிறுவனத்தின் விமான சிட்டைகளும் முன்பதிவில் மலையாய் குவிந்துள்ளது. வழக்கமான கிறிஸ்மஸ் விடுமுறையின் போது பதிவாகும் முன்பதிவுகளை விட 4 மடங்கு அதிகமாக இம்முறை முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பிரதானமாக உள்நாட்டுக்கான பயணச்சீட்டைகளே முன்பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். பிரான்சில் மருத்துவ வரலாற்றில் இதுவே முதல் முறை உடனடியாக மாற்றப்பட்ட இதயம். பிரான்சில் மருத்துவ வரலாற்றிலேயே முதன்முறையாக அதிவிரைவு தொடருந்தான TGV-யில் கொண்டுவரப்பட்டு மாற்றிய சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பிரான்சில் மருத்துவ வரலாற்றில் அதிவிரைவு தொடரிலிருந்து கொண்டுவரப்பட்டு மாற்றிய சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இதுவே முதல் தடவையாகும் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். ஆம் மற்றும் ஒரு பிரான்ஸ் செய்தி குறிப்புகளோடு உங்களை சந்திப்போம். நன்றி.